பிரான்ச் அக்கௌண்டிங் சிஸ்டமில் டிபெண்ட் பிரான்ச்சுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்கலாம். டிபெண்ட் பிரான்ச்னால் பிரான்ச்சோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ் மெயின்டைன்ஸ் பிரான்ச் அக்கௌண்ட். ஓகேயா? ஸோ இப்போ ஹெட் ஆஃபீஸ் புக்ஸில் எப்படி வரும்னு பார்க்கலாம். இதுதான் குவஸ்டின். ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் டெட்டாஸ், பெட்டி கேஷ், இந்த மூணுமே வந்து இந்த பிரான்ச்சில் இருக்குது. கரெக்டாக? ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ், ஸோ இந்த மூணுமே வந்து அசட்ஸ். கரெக்ட். அதனால் பிரான்ச் அக்கௌண்ட்டு டெபிட்டில் வரும் ஹெட் ஆஃபீஸ் புக்ஸில். ஓகேயா? அப்போ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் வில் பி கிரெடிட் பேலன்ஸ். ஓகே. அடுத்தது குட்ஸ் சென்ட் பிரான்ச், இங்கேருந்து குட்ஸ் போயிருக்கு, அப்போ இட்ஸ் ஆல்சோ டெபிட் பேலன்ஸ். அதாவது நீங்கள் சேல்ஸ் பண்ண மாதிரி. ஸோ குட்ஸ் சென்ட் பிரான்ச் இஸ் டெபிட் பேலன்ஸ். கேஷ் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் பண்ணனா அப்போ இவங்க பணம் கொடுக்கணும் பிரான்ச்சுக்கு, அப்போ கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் என்ட்ரி. கேஷ் ரிசீட் ஃப்ரம் டெட்டாஸ், அதுவும் அதே மாதிரி பிரான்ச்சஸ் டு பே மணி டு த ஹெட் ஆஃபீஸ். ஓகே. கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் எங்கேயுமே வராது, ஏன்னா பிரான்ச் இஸ் செல்லிங் டு இட்ஸ் கஸ்டமர்ஸ் ஆன் கிரெடிட் டேர்ம்ஸ். ஓகே. அதுக்கு தான் கேஷ் வந்துடுச்சு. ரெண்டும் வராது, ஏதாவது ஒன்றா கேஷ் வரும் இல்லாட்டி டெட்டாஸ் வரும், ரெண்டும் வராது. அதனால் கிரெடிட் சேல்ஸ் வராது. ஓகேயா? அதுக்கப்புறம் செக் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது நார்மல் எக்ஸ்பென்ஸ், அதாவது ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு பணம் போயிருக்கு. ஓகே, எதுக்கு? எக்ஸ்பென்சஸ்க்கு. ஸோ இந்த மூணுமே வந்து டெபிட் பேலன்ஸ். ஓகேயா? அப்புறம் ஸ்டாக் அட் த பிரான்ச், இது க்ளோசிங் ஸ்டாக், கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, தேங்க்யூ.